log on to www.varnamfm.com. 90.4, 90.6, Varnam FM. விஸ்வரூபம் கண்டுகொண்டிருக்கின்றீர்கள். இப்போது நேரம் 7:46. மிக முக்கியமாக நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். பொதுவாக இவ்வாறான செய்திகள் எங்கள் மொழி பேசுகின்றவர்களுக்கு அவ்வளவு எளிதில் வந்து சேராது. ஆனால் அநேகமாக இவை பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்திகள். நாங்கள் அவை பற்றி பார்க்கப் போகின்றோம். இன்றைய நாளை பொறுத்தவரையிலே ஜனாதிபதியையும் பிரதமரையும் சந்திப்பதற்கு முன்னாள் நிதியமைச்சர் இன்னால் வெளிவிவகார அமைச்சருமான ரவி கருணாநாயக்கம் முயன்று வருவதாக செய்திகள் நிறைய வெளியாகி இருக்கின்றன. எதற்காக இந்த முயற்சி என்று பார்த்தால், ஜனாதிபதியினுடைய விருப்பமும் பிரதமருடைய விருப்பமும் ரவி கருணாநாயக்க அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாகத்தான் இருப்பதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவையெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடையாது, உத்தியோகபூர்வமாக வெளியில் அறிவிக்கப்பட்ட தகவல்கள் கிடையாது. ஆனால் இந்த இரு தலைமைகளுடைய விருப்பமும் இவர் வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதுதான் என்ற ஒன்றுதான் என்று தெரிய வருகின்றது. அவ்வாறு ஒன்று நடந்தால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு வந்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கை இவர்கள் இருவருக்கும் இடையில் காணப்படுகிறது. அதனால் இவ்வாறு விருப்பத்தில் அவர் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே ஜனாதிபதியும் பிரதமரும் இவ்வாறு விரும்பினாலும் கூட அவர்களை சந்தித்து எப்படியாவது சமாதானம் பேசி தன்னுடைய அந்த நிலைமையை சிக்கல் இல்லாதவாறு மாற்றிக்கொள்வதற்கான முயற்சியினை அமைச்சர் ரவி கருணாநாயக்க மேற்கொள்வதாகத்தான் தெரிய வருகிறது. இதேவேளையிலே வந்து நான் சொன்னது மாதிரி ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க ரவி கருணாநாயக்க அமைச்சர் தன்னுடைய அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று. ஆனால் சந்திக்க முற்படுவது மட்டும் இல்லாமல் அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதற்கும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கவில்லை அமைச்சர் ரவி கருணாநாயக்க. மறுத்து வருகிறார், மாட்டேன், விலக மாட்டேன் என்று. இதுவும் உள்ள தகவல் தான், இதுவும் வெளியில் வரவில்லை. பொதுவாக நடக்கக்கூடிய ஒன்று, ஆனால் உத்தியோகபூர்வமான செய்திகளாக வெளியில் வரவில்லை. விலகுங்கள் என்று சொல்கிறார்கள், ஆனால் விலக மாட்டேன் என்று அவர் மறுத்து வருகின்றார். இந்த அமைச்சரவையை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான அமைச்சர் அவர். அது மட்டுமல்ல, முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு அமைச்சர் அவர். அவருடைய அமைச்சு பதவி மாற்றம் பெற்ற பிறகு கூட அவருடைய விருப்பத்துக்கிணங்க சில நிறுவனங்களை அவருடைய அமைச்சின் கீழ் மாற்றிக் கொடுக்கும் அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் இந்த அரசாங்கத்தில் இருக்கிறது. அதையும் நாங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. எனவேதான் பாரிய குற்றச்சாட்டு ஒன்றுக்கு அவர் உள்ளாகிய பிறகும் கூட அவரை நேரடியாக அதிரடியாக தண்டிக்க முடியாமல் அரசாங்கம் தவித்து வருகிறது. 2015 ஜனவரியிலே இந்த புதிய ஆட்சி மாற்றத்தினூடாக ஒரு அரசாங்கம் உருவாக்குகிறது. பிப்ரவரியிலேயே மத்திய வங்கியினுடைய சிக்கல் உருவாகிறது. பாருங்கள், ஒரு மாத இடைவெளியிலேயே மத்திய வங்கியிலே வந்து பிணைமுறை ஊழல் ஒன்று நடந்திருக்கிறது. அது பின்னாட்களில் தான் வெளியே வெடித்தது. ஆனாலும் கூட அந்த ஊழல் நடந்த காலகட்டம் எது என்று பார்த்தால் பிப்ரவரி. ஆக ஒரு மாத காலத்திலேயே இப்படி ஒரு தவறு நடந்திருக்கிறது. எனவே இது ஒருவரால் மாத்திரம் நிகழ்த்த முடியாத ஒன்று, ஒருவருடைய கட்டளையின் அடிப்படையில் மாத்திரம் செய்ய முடியாத ஒன்று என்றும் சொல்லப்படுகிறது. எனவேதான் பிரதமரையும் தண்டிக்க வேண்டும், பிரதமரையும் விசாரிக்க வேண்டும். அவர் கட்டளை பிறப்பிக்காமல் எதுவும் நடக்காது. மத்திய வங்கியினுடைய ஆளுநராக அர்ஜுன் மகேந்திரனை நியமித்தது அவர்தான். ஆக அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் ஜனாதிபதி அவரை ஏற்றுக்கொண்டார். ஆக பிரதமருடைய கட்டளைகள் இங்கே மிக முக்கியமான கட்டளைகளாக இருக்கக்கூடும். எனவே அவரும் குற்றவாளிதான் என்று கூட்டு எதிர்கட்சி கடுமையாக சொல்லி வருகிறது. ஒரு மாத இடைவெளியிலேயே இப்படி ஒன்று நடந்திருக்கிறதாக இருந்தால் இது ஏற்கனவே திட்டமிட்ட ஒன்றா? உங்களை நான் நிதியமைச்சர், உங்களை நான் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக போடுகிறேன், நிதியமைச்சர் உங்களை கவனித்துக் கொள்வார், வேலையை நடத்துங்கள் என்று பிரதமர் சொல்லியிருப்பாரா? நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் பிரதமருடைய கைகள் கரைபடியாத கைகள் என்றுதான் சொல்லப்படுகின்றது. 40 ஆண்டு காலமாக அவர் மீது எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் சுமத்த முடியாது. சுத்தமானவர், நேர்மையானவர், ராஜதந்திரம் தெரிந்த ஒருவர். 40 ஆண்டுகளில் அவர் மாத்திரம் நினைத்திருந்தால் பல ஆயிரம் ஆயிரம் கோடான கோடிகளை சூறையாடி இருக்கலாம். ஏனென்றால் அவருக்கு வழங்கப்பட்ட அமைச்சுகள் சாதாரணமான கார்ட்போர்ட் அமைச்சுகள் கிடையாது. இதை நான் சொல்லவில்லை, அமைச்சர் நவீன் திசாநாயக்க சொல்கிறார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடந்த காலங்களிலே ஆட்சி பொறுப்புகளிலே அவருக்கு வழங்கப்பட்ட அமைச்சுகள் எல்லாம் மிக முக்கியமான உயர் அமைச்சுகள். அவர் நினைத்திருந்தால் எதுவும் செய்திருக்கலாம், ஆனால் அவர் எதையும் செய்யவில்லை. அவருக்கு ஊழல் என்பது பிடிக்காத ஒன்று என்று பிரதமரும் அதைத்தான் சொல்கிறார். திருடர்களை காப்பாற்ற நான் ஒருபோதும் உதவ மாட்டேன், திருடர்களை காப்பாற்றுவது என்னுடைய விருப்பமும் இல்லை, அதற்காக இந்த அரசாங்கத்தை மக்கள் அமைக்கவும் இல்லை. திருடர்களை கண்டுபிடிப்பதற்காகவும் அவர்களை தண்டிப்பதற்குமாகவே இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் குறிப்பிடுகின்றார். ஆக அவர் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஒருதலைபட்சமாக மறுக்கவும் முடியாது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் அவருடைய கைகள் மிக சுத்தமான கைகளாகத்தான் இதுவரை காலமும் இருக்கிறது. எனவே இந்த குற்றச்சாட்டிலிருந்து அவர் மீண்டு வருவாராக இருந்தால்தான் அவருடைய 40 ஆண்டுகால இந்த நாடாளுமன்ற பிரவேசத்திலே 40 ஆண்டுகளை தொடர்ச்சியாக நிலை கொள்ள செய்தவர் அல்லது தொடர்ந்து அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் என்ற அந்த பெருமையை அவரால் தொடர்ச்சியாக கட்டி காக்க முடியும். இதேவேளையில்
இந்த ஐக்கிய தேசிய கட்சி குறிப்பிடுகிறது ஆளுங்கட்சியினுடைய அல்லது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி சொல்கிறது, அதுவும் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிடுகிறார், இந்த ரவி கருணாநாயக்க என்பதை என்ற ஒருவரை மாத்திரம்தான் கூட்டு எதிர்கட்சியினால் அல்லது மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினரால் விரல் நீட்டி அடையாளம் காட்ட முடியும். ஆனால் நாங்கள் திரும்பி பார்த்தால் எண்ணிக்கையில் அடங்க முடியாத அளவிலே எண்ணிக்கையிலே அடக்க முடியாத அளவிலே மிக பாரிய அளவிலான தரப்பினர் குழுவினர் ஊழல் செய்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையுமே நாங்கள் தண்டிப்போம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். இது இப்படி இருக்கும்போது அமைச்சர் ரவி கருணாநாயக்கனுடைய மகள் குறிப்பிடுகிறார், என்னுடைய தந்தையை மாத்திரம் இலக்கு வைத்து எல்லாரும் குற்றம் குற்றம் குற்றவாளி குற்றவாளி பிழை செய்தவர் ஊழல்காரர் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே, அது எப்படி அவரை மாத்திரம் சொல்ல முடியும்? இதை மகள், அதாவது ரவி கருணாநாயக்கனுடைய மகள் தன்னுடைய ட்விட்டர் கணக்கின் மூலமாக ஒரு போஸ்ட் மூலமாக ஒரு பதிவு மூலமாக சொல்லியிருக்கிறார். எனவே என் தந்தையை மாத்திரம் யாராலும் குற்றவாளி என்று சொல்ல முடியாது என்று அவர் ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார். உண்மையாக இருக்கலாம், நிச்சயமாக அது பற்றி விசாரிக்க வேண்டும். மகளுடைய ஆதங்கம் அதுவாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒன்றாக இருக்கும்போது கவலைகளை பகிர்ந்தவராக, தந்தையாருடைய கவலைகளை கேட்டறிந்தவராக, தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு போஸ்டாக ஒரு பதிவாக இந்த ட்விட்டர் பதிவை நாங்கள் பார்க்க முடியும். எனவே அது பற்றியும் கூடுதலாக சிந்திக்க வேண்டும், அது பற்றியும் விசாரிக்க வேண்டும் என்பதுதான் பொதுவாக நாங்களும் முன்வைக்கின்ற ஒரு தகவலாக இருக்கிறது. சரி, அப்புறம் 2020 எப்படியாவது ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட்டு எதிர்கட்சிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதுக்கு முன்னமே எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்து மீண்டும் தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது. ஆனால் அமைச்சர் ராஜித சேனாரத்னவாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், இன்னும் ஆளுங்கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும், அது ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்காரர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே ஒருமித்த குரலில் சொல்கின்ற விடயம், 2020 வரை இந்த ஆட்சியை யாராலும் அசைத்து பார்க்க முடியாது என்று சொல்லி ஜனாதிபதியும் குறிப்பிடுகிறார். என்னுடைய அனுசரணை இல்லாமல், என்னுடைய கரிசனை இல்லாமல், என்னுடைய விருப்பம் இல்லாமல் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் நான் நிறைவேற்று ஜனாதிபதி தான் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினரை அவரும் கடுமையாக எச்சரிக்கின்றார். கடுமையாக தன்னுடைய நிலையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் எப்படியாவது ஆட்சி அமைத்து விடுவோம் என்று கூட்டு எதிர்கட்சியும் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு முயற்சி தான் இந்த அமைச்சர் ரவி கருணாநாயக்கவை இலக்கு வைத்து அவர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணி எல்லாம் கொண்டு வருகின்ற முயற்சி. ஆனால் 2020 ஆட்சியை மாற்ற வேண்டும், எப்படியாவது இந்த நல்லாட்சியை மாற்றி தங்களுடைய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று முனைகின்ற யாருமே வெளியில் இருக்க மாட்டார்கள், எல்லாருமே சிறைக்குள் இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் நாங்கள் சிறையில் அடைத்து விடுவோம், ஆட்சியை மாற்றி நினைப்பவர்கள் அனைவரும் சிறையில் இருப்பார்கள் என்று சொல்லி அமைச்சர் ராஜித சேனாரத்ன நேற்று தினத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மிகவும் பாரதூரமான ஒரு கருத்தாக பார்க்க முடியும். இதை வேறு திசையில் திசை திரும்பி கூட அரசியல் நோக்கத்திலே பல செய்திகள் பரவலாம். ஏனென்றால் குற்றவாளிகளை அடையாளப்படுத்த முற்பட்டு ஆட்சியை மாற்ற முற்படுகின்றவர்களை சிறையில் அடைக்கின்ற அரசாங்கம் தயாராக இருக்கிறது என்று சொல்லி எல்லாம் செய்திகள் வரலாம். ஆனால் அவர் குறிப்பிட வருகின்ற விடயம், இப்போது இந்த ஆட்சி பிழையான ஆட்சி, ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று சொல்கின்றவர்கள் எல்லாம் கடந்த ஆட்சி காலங்களிலே பல்வேறு குற்றச்செயல்களுக்கு உள்ளானவர்கள், அவர்கள் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. துரித கதியிலே நடவடிக்கைகள் எடுக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் 2020 கடந்த ஆட்சி காலத்திலே நடந்த அத்தனை குற்றங்களுக்குமான குற்றவாளிகள் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் வழங்கப்படுவது உறுதி என்று சொல்லி அமைச்சர் ராஜித சேனாரத்ன அந்த தன்னுடைய அந்த கருத்து மூலமாக மறைமுகமான ஒரு வெளிப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அவர் சொல்றார், 2020 தங்களுடைய ஆட்சிதான் சிறந்த ஆட்சி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விதமாக மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான செயற்பாடுகளையும் நடவடிக்கைகளையும் அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் கூட 2020 அவர்கள் செய்து கொடுத்து விடுவார்கள். மக்கள் பக்கத்திலும் அவர்களை திருப்திப்படுத்துகின்ற விடயங்களை நாங்கள் செய்து விடுவோம். சொன்னது போன்றே கடந்த ஆட்சி காலத்தில் குற்றம் செய்தவர்களையும் கைது செய்து சிறைக்குள் அடைத்து விடுவோம். ஆக 2020 ஆட்சியை மாற்றிவிடுவோம் என்று சொல்கின்ற யாருமே வெளியில் இருக்க மாட்டார்கள், உள்ளேதான் இருப்பார்கள் என்று சொல்லியும் நேற்றைய தினத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய குற்ற சுமத்தங்கள், அப்புறம் வந்து ஆட்சியை மாற்ற முடியாது, மாற்றப்பட மாட்டோம் என்ற பல்வேறு சவால்கள் செய்திகள் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எல்லாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த பிணைமுறை முறைகேடு சம்பந்தமாக இவ்வளவு பெரிய அளவிலே வந்து பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்திருக்கின்றன. இந்த நிலையில் அமைச்சர் ஹரென் பெர்னாண்டோ மிகவும் சுத்தவாளியாக, தான் எப்போதும் குற்றங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவராக அடையாளப்படுத்தப்படுகின்றார். இவரும் ஒரு பாரிய
பெரிய ஒரு மோசடியில் ஈடுபடுகின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது எழுந்திருக்கிறது. இன்னும் அது நடக்கவில்லை, நடக்க முன்பு தடுத்து நிறுத்துங்கள் என்ற ஒரு விழிப்புணர்வு தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது டெலிகாம் நிறுவனத்தினுடைய ஒரு விதமான ஒரு ஒப்பந்தத்தை 8,000 கோடி ரூபாய் பெறுமதியான ஒப்பந்தத்தை அவர் தனக்கு நெருக்கமான தன்னுடைய உறவு முறையில் இருக்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அதை தடுத்து நிறுத்துங்கள் என்ற ஒரு குரல் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது தடுத்து அவாரண ஒன்று உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவை நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது அவசியமானதாகவும் பார்க்கப்படுகின்றது. இதேவேளையிலே தற்போது நிதியமைச்சராக பதவி வகிக்கின்ற மங்கள சமரவீரவினுடைய பிரத்யேக உதவியாளர் நேற்றைய நாளிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார் போதைப் பொருட்களோடு. ஆனால் அவர் கையில் வைத்திருக்கவில்லை, அந்த வாகனத்தில் மட்டும்தான் பயணம் செய்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் செய்திகள் வந்தது அவருடைய பிரத்யேக உதவியாளர் கைது செய்யப்பட்டு விட்டார் போதைப் பொருட்களோடு என்று சொல்லி. ஆனால் மறுப்பு வெளியிடப்பட்டு ஒரு அறிக்கையும் வெளியாக இருக்கிறது. இது திட்டமிட்டு என்னுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு விடயம். என்னுடைய பிரத்யேக உதவியாளர் அவாரணம் ஒன்று செய்யவில்லை, அவரை விசாரியுங்கள், ஆனால் அவர் குற்றவாளி அல்ல என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி நிதியமைச்சின் சார்பாக மங்கள சமரவீர் அவர்களுடைய பிரத்யேக செயலாளர் ஒரு அறிக்கை மூலமாக நேற்றைய நாளிலே அந்த கைது சம்பந்தமான விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கின்றார். சரி, அப்புறம் நாங்கள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை பற்றி சொல்லி ஆக வேண்டும். நம்பிக்கையில்லா பிரேரணை அமைச்சர் ரவி கருணாநாயக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கூட்டு எதிர்கட்சிக்காரர்கள் கைச்சாத்திட்டிருக்கிறார்கள். பந்துல குணவர்தன ஒரு பிழை செய்துவிட்டார். அவருக்கு எப்போதும் கணக்கிலே பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவருடைய ஆட்சி காலத்தில் கூட 2,500 ரூபாய்க்கு நன்றாக உண்டு உடுத்து வாழ முடியும் என்று சொன்னவர் தான் அமைச்சராக இருந்த காலத்திலே பந்துல குணவர்தன. தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இவர் ஒரு பிழையை செய்துவிட்டார். அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலே கைச்சாத்திடும் போது இலக்கத்தை இடும்போது பிழையாக செய்துவிட்டார். அமைச்சர் கேலியர் அம்புக்கலனுடைய புதல்வருடைய திருமண வைபவம் நடைபெற்ற நேரத்தில் தான் அங்கே கூடியிருந்த கூட்டு எதிர்கட்சிக்காரர்கள் தான் ஒன்றாக அந்த ஒப்பந்த அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலே கையொப்பம் இட்டார்கள். அப்போது அந்த நேரத்தில் கையொப்பம் இடும்போது இலக்கம் ஒன்றை பிழையாக போட்ட காரணத்தினால் 33 பேர் கைச்சாத்திட்ட அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை 32 பேர் என்று தான் அடையாளப்படுத்தப்பட்டது. அது ஒப்படைக்கப்படும் போது கூட கூட்டு எதிர்கட்சிக்காரர்களால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இப்படி என்றால் 32 பேர் கைச்சாத்திட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டது. 32 பேர் கைச்சாத்திடப்பட்ட அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 3ஆம் தேதி அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று அந்த ஒப்பந்தத்திலே இலக்கமிடும்போது பிழை விட்டிருக்கிறார்கள். அதனால் எண்ணிக்கை மாறியிருக்கிறது. எண்ணிக்கை மாறியதனால் 33 என்று வந்திருக்க வேண்டிய தொகை 32 மாத்திரம் அடையாளப்படுத்தப்பட்டது. அது என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதில் வந்து நடக்காத 2 விஷயத்தையும் சொல்லியாக வேண்டும். ஒன்று வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கைச்சாத்திடவில்லை. அப்புறம் முன்னாள் சபாநாயகர் நாடாளுமன்ற சபாநாயகர் அவரும் கைச்சாத்திடவில்லை. அவரும் அவருடைய சகோதரர் தான். ஆக சமல் ராஜபக்ஷவும் கைச்சாத்திடவில்லை. அதே போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் கைச்சாத்திடவில்லை. அதில் முதலில் கைச்சாத்திட்டது தினேஷ் குணவர்தன நாடாளுமன்ற உறுப்பினர். அதுக்கப்புறம் ஒவ்வொருவராக கைச்சாத்திட்டார்கள். யார் யார் என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அதாவது முதலில் கைச்சாத்திடுகிறார் தினேஷ் குணவர்தன. அதற்கு பிறகு வந்து கைச்சாத்திடுகிறார் விமல் வீரவன்சர். மூன்றாவதாக குமார் வேல்கம கைச்சாத்திடுகின்றார். அதற்கு பிறகு நான்காவதாகத்தான் பந்துல குணவர்தன கைச்சாத்திடுகின்றார். ஆனால் 4 என்று இலக்கத்தை போட வேண்டிய இடத்திலே மீண்டும் 3 என்று அவர் போட்ட காரணத்தினால் கூட்டு எண்ணிக்கையிலே வந்து மாற்றம் வந்திருக்கிறது. கூட்டணியினுடைய அந்த கூட்டு கட்சியாக கூட்டு எதிர்கட்சியினுடைய அந்த கூட்டணியிலே வந்து அல்லது அந்த எண்ணிக்கையிலே வந்து மாற்றம் வந்திருக்கிறது. அதனால் 33 என்பது 32 அடையாளப்படுத்தப்பட்டது. பார்த்தீர்களா, அவர்களுக்கு வந்து எப்பவுமே அந்த கணக்கு பிரச்சனை ஒன்று இருக்கிறது பந்துல குணவர்தன உள்ளிட்டவர்களுக்கு. சரி, அப்புறம் அந்த ஒப்பந்தம் எப்படியோ கடந்த 3ஆம் தேதி அந்த 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 நம்பிக்கையில்லா பிரேரணை கடந்த 3ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளிலே மதிய வேளையிலே 12 மணிக்கு தெரிய வரப்போகிறது அந்த நம்பிக்கையில்லா பிரேரணை எந்த அளவிலே நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது என்று சொல்லி அது பற்றி ஒரு விவாதம் இடம்பெறவிருக்கிறது. அதனூடாக அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்துக்கும் வாக்கெடுப்புக்கும் எடுத்துக்கொள்வது சம்பந்தமான தீர்மானம் இன்று 12 மணி அளவிலே சபாநாயகர் கரு ஜயசூரிய தலைமையிலே இடம்பெற இருக்கின்றமையையும் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஆக இவை மிக முக்கியமான விடயங்களாக இன்றைய நாளில் காணப்படுகின்றன. இவற்றோடு
ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு பலரும் முயற்சித்து வருகின்றனர். இதில் தங்களுடைய ஆட்சியை மாத்திரம் நிலைநாட்ட வேண்டும், தாங்கள் தங்களுடைய கட்சி இலங்கையிலே ஆட்சி அமைக்க வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சியோடு கூட்டு தேவையில்லை, ஜனாதிபதியாக இருப்பது மைத்திரிபால சிறிசேன தானே, எங்களுடைய தலைவர் தானே, ஆக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆட்சியை அமையுங்கள் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பல்வேறு உறுப்பினர்களும் அழுத்தம் தெரிவித்து வருகிறார்கள். இதில் கூட்டு எதிர்கட்சிக்காரர்களான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தரப்பினரும் சொல்கிறார்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சி அமைக்குமாக இருந்தால் அதற்கு ஆதரவளிக்க நாங்களும் தயார் என்று சொல்லி, ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையிலே ஆட்சி அமைப்பீர்களாக இருந்தால் நாங்களும் தயார் என்று சொல்லி சொல்கிறார்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி சொல்கிறது, அவ்வாறான ஒரு முயற்சி நடக்குமாக இருந்தால் நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து 11 பேரை எடுக்க இருக்கின்றோம், எங்கள் பக்கம் வருவதற்கு இப்பவே அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள், நாங்கள் தனித்து ஆட்சி அமைப்போம், ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆட்சி தனித்து அமைக்கப்படும் என்பதை மாத்திரம் யாரும் மறந்துவிட வேண்டாம் என்று சொல்லி எச்சரிக்கை விடுக்கிறது. இப்படியாக இந்த தேசிய அரசாங்கத்துக்குள்ளும் பல்வேறு சிக்கல் நிலைகள் இருக்கின்றன. ஆவா குழு பற்றியும் சொல்லியாக வேண்டும். ஆவா குழுவினுடைய 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களிலே மிகப்பெரிய அளவிலே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திய குழுவாக இந்த குழு பார்க்கப்பட முடிகிறது. இந்த குழுவை பார்க்க முடியும், இந்த குழுவுக்கு பின்னால் இருந்து யார் செயற்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காசிய ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. பள்ளிசார் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை அடுத்து துரித கதையிலே விசாரணைகள் அல்லது தேடுதல்கள் முடுக்கிவிடப்பட்டன. கொழும்பிலே வெளிநாட்டுக்கு செல்வதற்கு தப்பிச் செல்வதற்கு தயாராக இருந்த ஆபா குழு உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்திலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே கைதுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. ஆபா குழுவினுடைய செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், அதனூடாக வடக்கிலே ஒருவித பதற்றத்தை ஏற்படுத்த முனைகிறார்கள், அதுவும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. தயவு செய்து இந்த அரசாங்கம் அதே போன்று தமிழர் தரப்பும் முழுமையாக அழுத்தம் முன்வைக்க வேண்டும். இந்த ஆவா குழுவை எப்படியாவது கட்டுப்படுத்தி அவர்களை வந்து சமூகத்தின் மத்தியிலே பதற்றத்தை ஏற்படுத்தாமல் தடுத்து நிறுத்துவதற்கு. சரி, அப்புறம் சுருக்கமாக நாங்கள் பார்க்கலாம் வடக்கில் வந்து நிலவுகின்ற நிலைமை பற்றி, அரசியல் நிலைமை பற்றி. வடக்கிலே வந்து அமைச்சு பதவிகளுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கல் நிலை ஒன்று உருவாகி இருக்கிறது. வட மாகாண சபையிலே முதலமைச்சர் விக்னேஸ்வரன் திட்டமிட்டு பல செயற்பாடுகளை செய்கிறார். அது மட்டுமல்ல, தமிழரசு கட்சியை அவர் பழி வாங்குகிறார் என்று எல்லாம் பல்வேறு கதைகள் இருக்கின்றன, செய்திகள் இருக்கின்றன. இப்போது கூடி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் கதைச்சிருக்கிறாங்க. நேற்று முன்தினம் அவ்வாறு கதைத்து பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்கள். இனி முதலமைச்சர் விக்னேஸ்வரனால் அமைக்கப்படுகின்ற புதிய அமைச்சரவையில் தமிழரசு கட்சி எந்த ஒரு அமைச்சு பதவியையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி, அதனுடைய முதற்கட்டமாக வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சரவையிலிருந்து சுகாதார அமைச்சராக இருந்த சத்தியலிங்கம் பதவி விலகுவதாக அறிவித்திருக்கிறார் உத்தியோகபூர்வமாக. எனவே இனி நாங்கள் அமைச்சு பதவிகள் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை, விக்னேஸ்வரன் திட்டமிட்டு பழி வாங்குகிறார், எனவே எங்களுக்கு அமைச்சு பதவி தேவையில்லை என்று சொல்லி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முடிவுக்கு பின்னால் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சீனதராஜா மிக தீவிரமாக செயல்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. இவை இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய செய்திகள். நேரம் 8:03.